பொறுப்பு இல்லாம காலையிலே பேப்பர் படிச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு வயசு 25 ஆகுது. எப்ப கல்யாணம் பண்ணி வைக்க போற? அத்தை பொண்ண கேட்டு கால காலத்துல கல்யாணம் பண்ணி வைப்பேன். அதை விட்டுட்டு என்னமா பேப்பர் படிச்சிட்டு இருக்கிறேன். பருவத்திலேயே பயிர் செய்யணும்னு சொல்றாங்களே எதுக்கு? வரிசைக்கு கல்யாணம் ஒரு கேடாடா, உன்கிட்ட இல்லாத கெட்ட பழக்கம் ஒன்று சொல்லுடா பாப்போம். ஊர்ல இல்லாத கெட்ட பழக்கம் என்கிட்ட என்ன இருக்கு? நம்ம உலகத்துல தப்ப செஞ்ச மாதிரி பேசுறேன். சின்ன வயசுல அப்படி இப்படின்னு இருக்கிறதுல என்ன தப்பு? ஏடா நானு சின்ன வயசுல இருந்து படிச்சு படிச்சு சொன்னேன், ஒழுக்கமா இருடா ஒழுக்கமா இருடான்னு. இந்த ஒழுக்கம் கெட்டவனுக்கு எவனா பொண்ணு கொடுப்போம்? கத்தாத நீ பத்த பையனுக்கு நீ பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண வைக்காமா ஊர்ல இருக்கவனா பண்ணி வைப்பான். அத்தை பொண்ண கேட்டு கால காலத்துல கல்யாணம் பண்ணி வைப்பியா? அதை விட்டுட்டு என்னமா பேசிட்டு இருக்கிற? நானும் பரிமளா மேல 5 வயசுல இருந்து அவன் மேல ஆசை வச்சிட்டு இருக்கிறேன். அவன் அழகு என்ன சுண்டி இழுக்குது, நீ என்னமா பேசிட்டு இருக்கிற? சுண்டி இழுக்குமடா சுண்டி இழுக்க, யார பார்த்தாலும் சுண்டி இழுக்குண்டா. நீ எல்லாம் ஒரு அப்ப மாதிரியா பேசுற? என்ன ஊருக்கு உபதேசம் பண்ற மாதிரி எல்லாம் பேசுற? இந்த மாதிரி உதவாக்கரைக்கெல்லாம் எவன்டா பொண்ணு கொடுப்பா? உனக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சா நான் தாண்டா தலை குனிஞ்சு நடக்கணும். இங்க பாரு, நாளைக்கு போய் பரிமளாவ பொண்ணு கேக்குற, இல்ல என்ன நடக்கும்னு தெரியாது. டேய் முடியாதுடா, நீ கல்யாணம் பண்ணி வைக்கலனா நான் இப்படியே இருந்துருவேன் நினைச்சியா? இங்க பாரு, இப்பவே போறேன் கல்யாணம் பண்றேன். நீ என்ன ஒரு அப்ப? அடடாடே வாப்பா பாஸ்கர், என்னப்பா இவ்வளவு நாளா ஆளையே காணோம், சௌக்கியமா இருக்கியா? சௌக்கியமா இருக்க மாமா. பரிமளா பரிமளா, மாமா வந்திருக்காருமா, காபி போட்டு எடுத்துட்டு வாமா. மாமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாமா, ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன். முக்கியமான விஷயமா? என்னன்னு சொன்னாதானப்பா தெரியும். நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் மாமா. நல்ல விஷயம் தானப்பா. மாமா என்னோட முறை பொண்ணு பரிமளா இருக்கும்போது வேற பக்கம் பொண்ணு பாக்குறது முறையில்ல பாருங்க, அதனாலதான் பரிமளா பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். உங்க சமாதத்தை சொன்னீங்கன்னா மேற்கொண்டு ஆக வேண்டியதை கவனிப்பேன். என்கிட்ட என்னப்பா இருக்குது எல்லாம்? பரிமளாவுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாசத்துலயே முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். நல்லா அவ சம்மதம் தாப்பா. இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க மாமா, நீங்களே எடுத்துக்கோங்க. பரிமளா காபி ரொம்ப டேஸ்டா இருக்கு. காபி எங்க வீட்டு வேலைக்காரி போட்டது. காபி வேலைக்காரி போட்டா என்ன? உன்னோட கை பட்ட போதும் அப்படியே பிரமாதமா இருக்கு. பரிமளா என்னம்மா யார்கிட்ட என்ன பேசுறதுன்னே உனக்கு தெரிய மாட்டேங்குதம்மா. பாஸ்கர் யாரம்மா? அவன் என் தங்கச்சி மகம்மா. அதுவும் இல்லாம உன்னை கட்டிக்க போற முறமாம. அப்பா அவர்கிட்ட எப்படி பேசுறது? என்னப்பா சொல்றீங்க, இவரை நான் கட்டிக்கணுமா? இங்க பாருங்க, காலமெல்லாம் கண்ணியா இருப்பினை தவிர எந்த சூழ்நிலையிலும் இவரை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏமா பாஸ்கருக்கு அழகுதான் இல்லையா, இல்ல அறிவுதான் இல்லையா, அந்தஸ்து தான் இல்லையாமா, அவருக்கு என்னமா குறைச்சலு? அப்பா ஒரு ஆம்பளைக்கு அழகு அந்தஸ்து இருந்தா மட்டும் பத்தாது, நல்ல ஒழுக்கமும் வேணும். அது இவர்கிட்ட எதுவுமே கிடையாது. பரிமளா என்னமா அது? மாமா மாமாவால இப்படியா பேசுறதுப்பா? மாமா பரிமளாவுக்கு நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். அவ பேசுனத நினைச்சு நான் வருத்தப்படல. என்ன பொண்ணு கேட்டு வந்தேன், பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அதுக்காக நான் இப்படியே கல்யாணம் பண்ணாம இப்படியாவா இருப்பேன்? மாமா என்ன பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்கிறது கடையில இருக்கிற பொருள் மாதிரி, இந்த கடையில இல்லைங்கிறதுக்காக வீட்டுக்கு திரும்பியா போக முடியும், வேற கடையில வாங்கிட்டு போக வேண்டியதான். நான் வரேன்.